ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் டிவியில் வந்து நல்லா போய்கிட்டுருக்க ஈவினிங் வந்து 7 மணிக்கு அப்புறம் மௌனராகம் சீரியல் வந்து வந்து ப்ரொமோ போட்டிருந்தாங்க. அதனுடைய ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள், சீரியல் வந்து நல்லாவே போய்கிட்டுருக்கு. சத்யா வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிஃப்டெல்லாம் தூக்கிட்டு சந்தோஷமாக வந்து வருண் போய்கிட்டு இருக்க சமயத்தில் தான் வந்து சுருதி வந்து சத்யாவை பற்றி தப்பு தப்பாக வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் காதலிச்சாங்க, வேறு வழி இல்லாமல் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி என்ன அவர் கவனிக்க மாட்டேங்கிறாருன்னு தப்பு தப்பாக வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை கேட்டு வந்து வருண் ரொம்ப வந்து அப்படியே வந்து சாக்காய் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு அவரால் தாங்க முடியல, ஏன்னா அந்தளவு அவர் உயிரே வச்சுருக்காரு சத்யா மேலே. சத்யா வந்து இப்படி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போயிட்டார். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம், கேட்டு எந்த ஒரு பிரச்சனையானாலும் உடனே நேரில் போய் பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் அவர் பேசவும் இல்லை, சண்டையும் போடலை, ஒன்றுமே பண்ணல, நேராக போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுது. அப்போ பார்த்து யாரோ மெழுகுவர்த்தி கொண்டு வராங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. அப்போ எல்லாருமே வந்து ஓடி வர்றாங்க. ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ சத்யாவை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நீ வெளியில் போ வெளியில் போன்னு கத்துறாங்க. இதுவரையும் வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பா இன்னுமே வந்து வருண் வந்து சத்யாவை வீட்டை விட்டு வெளியில் விரட்டிடுவாரா, இல்லை வந்து தருண் வந்து இவளால் தான் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாங்களாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த சீரியல் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டுருக்கு. தேங்க்யூ வாட்சிங்.